நினைக்க முக்தி தரும் திருவண்ணாமலையை இன்றும் நாம் தரிசிப்போமா? இத்தலத்தில் சித்திரகுப்தருக்கும் விசித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி உள்ளது. சர்வசித்தி விநாயகர் சன்னதியில் வடக்கு பக்கத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தின் தென்மேற்கு பகுதியில் பாதாள லிங்கேஸ்வர சன்னதி உள்ளது. இங்குதான் ஸ்ரீ ரமணர் பலகாலம் தங்கி தவம் செய்தாராம். இங்கு 106 கல்வெட்டுகள் உள்ளன. பரத சாஸ்திரத்தின் தாண்டவ லட்சணங்கள் எனும் 108 நாட்டிய நிலைகளை விளக்கும் சிற்பங்களும் இங்கு உள்ளன. சம்பந்த விநாயகர் சிவப்பு நிறத்தில் உள்ளார். அரசனை கொன்று அவன் உதிரத்தை உடலில் பூசிக்கொண்டாராம் இவர். இங்குள்ள தெய்வ திருமேனிகளை சொர்ணவந்தனம் செய்ய பெற்றவை. இவ்வாலய மேற்கு கோபுரத்தின் அருகில் அண்ணாமலையார் பாதம் உள்ளது. அருணகிரிநாதரின் தாய் வழிபட்ட விநாயகர் முத்தம்மை விநாயகர் என அழைக்கப்படுகிறார். திருக்கல்யாண மண்டபத்துக்கு எதிரில் தலவிருட்சமான மகிழமரம் உள்ளது. இங்கிருந்து கோவிலின் 9 கோபுரங்களையும் தரிசிக்கலாம். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் சன்னதி முன் உள்ள நந்தி ஈஸ்வரனை பார்க்காமல் மலையை பார்த்த வண்ணம் உள்ளார். இதேபோல மலையை சுற்றி உள்ள அஷ்டலிங்கங்களின் முன்னுள்ள நந்திகளும் ஈஸ்வரனை பார்க்காமல் மலையை பார்த்த வண்ணம் உள்ளன. அண்ணாமலையாரின் வேறு பெயர்கள் வருமாறு: லிங்கோத்பவ மூர்த்தி, இமயலிங்கம், பிரம்மலிங்கம், விஸ்வநாதர், ஏகாம்பரேஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர், கல்யாண சுந்தரர், அருணாச்சலேஸ்வரர், ஈசான்யலிங்கம், சிதம்பரேஸ்வரர், அக்னிலிங்கம், ஜம்புகேஸ்வரர், சனாதனேஸ்வரர், நாரதேஸ்வரர், சனந்தேஸ்வரர், வால்மீகீஸ்வரர், சனக்குமாரேஸ்வரர், சனகேஸ்வரர், வியாசலிங்கம், வசிஷ்டலிங்கம், குபேர்லிங்கம், வாமரிஷீஸ்வரர், சகஸ்ரலிங்கம், கௌசிகேஸ்வரர் போன்று பல பெயர்கள் உண்டு. அக்னிக்குரிய நாள் செவ்வாய். திருவண்ணாமலை அக்னிமலை. எனவே இங்கு செவ்வாய்க்கிழமை என்று சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ஸ்ரீ அண்ணாமலையார் ராஜகோபுரம் வழியாக வெளியே வருவதில்லை. அதற்கு அடுத்த வாயில் வழியாகவே திருவிழாவின் போது வந்து செல்கிறார். மகப்பேறு வேண்டி இங்கே பிரார்த்தனை செய்வோர் மகப்பேறு கிடைத்ததும் கரும்பு தொட்டில் எடுத்து மாட வீதியை வலம் வந்து வழிபடுவர். 2668 அடி உயரமுள்ள திருவண்ணாமலை சுமார் 8 மைல் சுற்றளவு உடையது. அரிய மூலிகைகளும் குகைகளும் இங்குள்ளன. இம்மலை சிவபெருமானின் 5 முகங்களை நினைவூட்டும் பஞ்சகிரியாக உள்ளது. மலையின் அமைப்பு கிழக்கு திசையில் இருந்து பார்த்தால் ஒன்றாகவும், மலைப்பாதையில் 2ஆகவும், மேற்கு திசையிலிருந்து 3ஆகவும், மலையை சுற்றி முடிக்கும் தருவாயில் இடுக்கு பிள்ளையார் அருகில் 5 முகங்களுடனும் காணப்படும். கௌதம ஆசிரமத்திற்கு முன் மலை 3ஆக தெரியும். இதற்கு திரிமூர்த்தி தரிசனம் என்று பெயர். சேஷாத்ரி சுவாமிகள் இங்குதான் தவம் செய்தார். இங்கு மண் கருப்பு நிறமாக இருக்கும். ஆலய தரிசனம் செய்த பிறகு கிரிவலம் வந்தால்தான் வழிபாடு நிறைவு பெறும். பௌர்ணமி என்று மட்டுமின்றி வாரத்தின் 7 நாட்களிலுமே கிரிவலம் வரலாம். செருப்பணிதல், குடைபிடித்தல் முதலியவை கூடவே கூடாது. மலையை சுற்றி 360 தீர்த்தங்களும், விநாயகருக்கு 16 தனிக்கோவிலும், முருகனுக்கு 7 கோவில்களும் இங்கு உள்ளன. இடுக்கு பிள்ளையார் பின்வாசல் வழியாக நுழைந்து முன்வாசல் வழியாக உருக்களித்து வர வேண்டும். அதன் மூலம் தலைவலி, பில்லி சூனியம், உடல் வலி ஆகிய நோய்கள் நீங்கும். அண்ணாமலை அற்புதங்கள் நாளையும் தொடரும்.